வரைக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிக் ப்ரோ சேனலில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்யூட் படத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு படம், எப்படா திரையரங்குக்கு வரும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த படத்தை இப்போ போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி RRR வலிமைன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்த படம் எல்லாத்தையுமே போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் இப்போ சல்யூட் படமும் இடம் பிடிச்சிருக்கு. நம்ம சல்யூட் படத்தில் துல்கர் சல்மான் நடிக்கிறாரு. ரோஷன் ஆண்ட்ரூ டிரெக்ஷனில் அண்ட் ரிட்டர்ன் பை பாபி அண்ட் சஞ்சுங்க. ஸோ இந்த படம் எப்படா வரும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம மலையாள ஆடியன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். இந்த படத்தில் நம்ம துல்கர் அவர்கள் ஒரு காவல்துறையினராக நடிக்கிறாரு. ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிக்டான காவல்துறையினராக இருப்பார் போல. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டரில் பார்க்கும்போதே ரொம்பவே ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறாரு நம்ம துல்கர் அவர்கள். அண்ட் இந்த போஸ்டரை வந்து தன்னோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு நம்ம துல்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எங்களை மன்னிச்சிடுங்க, இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் நாங்கள் ஒரு கிரிட்டிக்கல் டிசிஷன் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாரையுமே டிசப்பாயின்ட் பண்ணதில் நாங்கள் ரொம்பவே வருத்தப்படுறோம். ஸோ எல்லாருமே எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா தாங்க, இந்த கொரோனாவில் எல்லோருமே சேஃபாக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி தியேட்டரில் இந்த படத்தை பாருங்கள், உங்களை டிசப்பாயின்ட் பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க, ஸ்டே சேஃப் டேக் கேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நம்ம துல்கர் அவர்கள். இதை தொடர்ந்து இப்போ இன்னொரு ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, January 14 அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகிறதா அஃபிஷியலாக அந்த படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரபுதேவா நடிக்கிற படம் தாங்க தேல். இந்த படத்தை ரிட்டர்ன் அண்ட் டிரெக்ட் பண்ணுறது ஹரிகுமார். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா அவர்கள். அண்ட் இந்த படம் இந்த மந்த் 14 அன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகிறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டர் தான் இப்போ வைரலாக நம்ம சோஷியல் மீடியாவில் பரவிட்டு வருது. ஸோ இது மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் கேட்கணும் பார்க்கணும்னா, அதுக்கு நம்ம பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.